இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கை ஒருபோதும் தாரை வார்க்காது என அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் கி. துரைராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். கட்சியின் மறுசீராய்வும் கலந்தாய்வு கூட்டமும் இன்று திருக்கோவில் பிரதேசத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த கூட்டம் தமிழரசு கட்சியின் பொத்துவில் தொகுதி தலைவர் கலாநேசன் தலைமையில் திருக்கோவில் குருகுல கட்டிடத்தில் நடைபெற்றது. நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான தயார்படுத்தலாகவும் தமிழரசு கட்சியின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தும் இங்கு கலந்தாலோசிக்கப்பட்டது. இதன்போது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வட்டார ரீதியாக ஆலோசிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படுவார்கள் என தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது கூடியிருந்த ஆதரவாளர்கள் கி. துரைராஜசிங்கத்திடம் கட்சியின் கடந்த கால நடவடிக்கைகள் எதிர்கால திட்டங்கள் பற்றிய கேள்விகளை எழுப்பினர். கிழக்கு மாகாணத்துக்கு கொடுக்கின்ற உறுப்பினர் தொடர்பாக எல்லா மாவட்டங்களிலேயும் இப்போ திருவோணமலை தவிர்ந்த மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலிருந்தெல்லாம் பல்வேறு விதமான கோரிக்கைகள் வந்து கொண்டிருந்தன. பல பேருந்துகளிலே வந்து தங்களுடைய நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருந்தார். எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விடயம் கரிசனைக்கு எடுக்கப்பட வேண்டியிருந்தது. எங்களுடைய தலைவர் அவர்கள், அவர் இப்பொழுது 85 வயது. அது மட்டுமல்ல, அவருடைய முழுமையான வேலைகளும் கொழும்போடு தங்கியதாக தான் இருக்கும். கொழும்பிலே இருக்கின்ற ஜனாதிபதியை, பிரதமரை சந்தித்து இந்த அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக இருக்கின்ற நடவடிக்கை குழு, உபகுழு இவர்களை சந்தித்து அவர்களோடு தொடர்பாடல்களை செய்வது, சர்வதேச தூதுவர்களோடு, சர்வதேச அரச உறுப்பினர்களோடு கலந்துரையாடுவது ஆகிய அந்த விடயங்களை அவர் செய்வதற்கு அவருடைய முழு நேரமும் இந்த விடயத்திலே தான் அவர் செலவழிக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக அவருடைய தொகுதி வேலையை செய்வதற்கு அவரால் முடியாமல் இருக்கும்.